என் பேர் காதர் மொஹிதீன். என்னோட பேர் அப்துல் ரஹ்மான், கீழக்கரை அப்துல் ரஹ்மான் சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் கீழக்கரை ஆந்தம் சாங் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். தெரியும், நீங்கள் அதுக்கு முன்னாடி பாட்டு நிறைய தடவை கேட்டிருப்பீங்க, நிறைய இடங்களில் வந்து அது வந்து போடப்பட்டிருக்கும். அதே மாதிரி ரெண்டு மூணு யூடியூப் சேனலில் அந்த வீடியோ கூட வந்திருக்கும். ஸோ அந்த பாட்டுக்கு சொந்தக்காரங்க நாங்கள் ரெண்டு பேர் தான், ஓகேங்களா? ஸோ அந்த பாட்டு வந்து நாங்கள் எதுக்காக எடுத்திருக்கோம்னா, ஸோ கீழக்கரையை பற்றியான ஒரு ஹிஸ்டாரிக்கல், அது நிறைய ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் நடந்த இடம். அதே மாதிரி கீழக்கரையில் நிறைய தொன்மைகள் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. அதை தாண்டி கீழக்கரை பசங்க மத்தியில் இருக்கக்கூடிய சொல்லப்படாத மக்கள், நிறைய மக்களுக்கு வெளியூர் மக்களுக்கு தெரியாத விஷயங்கள், கீழக்கரை பற்றி வெளியூர் மக்கள்களை வந்து நிறைய தவறான புரிதல் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாத்தையும் மாற்றி இதெல்லாத்தையும் சொல்கிறதுக்காக ஒரு பாட்டு வந்து நாங்கள் கிரியேட் பண்ணோம். ஸோ அதில் லிரிக்ஸும் அதில் வந்து பாட்டை வந்து கம்போஸ் பண்ணது நான் தான். ஸோ அந்த பாட்டுக்கு மியூசிக்கும் மிக்ஸ் மாஸ்டர் பண்ணது வந்து அப்துல் ரஹ்மான் காக்கா. நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பிப்ரவரி 10 நாங்கள் பாட்டை முடிச்சிட்டோம். பாட்டு முடிச்சு அதோட ஃபைனல் காப்பி நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ அது ஆக்சுவலாக அது எப்படி லீக் ஆனிச்சு எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலாக அது லீக் ஆகிட்டு நிறைய இடங்களில் அது ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக கீழக்கரை பாட்டுங்கிறதுனால எல்லாருமே நல்லா இன்ட்ரெஸ்ட் கொடுத்து கேட்க ஆரம்பித்தாங்க. நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க எல்லோரும் நல்லா கேட்டு பூரி பார்க்குற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த லிரிக்ஸ்லாம் எழுதணும். லிரிக்ஸ் எழுதுறதுக்கு ஒரு வாரம் வந்து லிரிக்ஸ் மட்டுமே எழுதணும், அதை ரீகம்போஸ் பண்ணோம். திருப்பி திருப்பி அந்த லிரிக்ஸ் ஒவ்வொரு மெட்டில் போட்டு பார்த்தோம். ஸோ மெட்டு அமைக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு டைம் தேவைப்பட்டுச்சு. ஸோ ஒட்டுமொத்த பாட்டு வந்து நாங்கள் ஒரு 20 வந்து அந்த பாட்டு ரெடி பண்ணோம். ஜனவரி லாஸ்ட்டில் ஆரம்பித்து பிப்ரவரி 12-10 வந்து நாங்கள் அந்த பாட்டை முடித்தோம். ஸோ லிரிக்ஸ் பாட்டு ரெடி பண்ணி வந்து நாங்கள் அதை வந்து ரெடியாக வச்சுருக்கும் போது ஆக்சுவலாக அது எப்படி லீக் ஆனிச்சுன்னு வந்து இன்ன வரை எங்களால் கண்டுபிடிக்க முடியல. பட் ஆனால் அது லீக் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ அது நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய பாட்டு நிறைய பேர் யூடியூப்பில் போட்டு அதோட கமெண்ட்ஸை கூட நாங்கள் படித்து பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, நிறைய பேர் நல்லா பிடிச்சிருச்சின்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். இதுக்கு வந்து நிறைய பேரோட சப்போர்ட் இருக்குது, ஃபினான்ஷியல் ரீதியாகவும் அவங்க வந்து ஒர்க் பண்ண ரீதியாகவும் அவங்க வாயால் கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் முத கொண்டு எங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு ஆக்சுவலாக. பட் இந்த சப்போர்ட் பத்தாதுன்னா கூட இது பெரிய சப்போர்ட் தான் எங்களுக்கு ஆக்சுவலாக. ரெண்டாவது என்னென்னா வந்து இந்த பாட்டு டிலே ஆகிறதுக்கும் அதான் காரணம். நாங்கள் அது எப்போயோ பிப்ரவரி ஜனவரியில் பிளான் பண்ணி பிப்ரவரியில் பாட்டை முடிச்சு இன்ன வரையும் எங்களால் வந்து அதோட வீடியோவை ரிலீஸ் பண்ண முடியாததுக்கும் பெரிய லெவலில் சப்போர்ட் இல்லாததான் எங்களுக்கு காரணம் ஆக்சுவலாக. ஃபினான்ஷியல் ரீதியாக ஓரளவு ஒரு ஒரு தரப்பு சப்போர்ட் இருந்தாலும் நிறைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு கிரியேட்டிவ்ங்கிறதுனால இந்த கிரியேட்டிவ் ஸ்டேடியம் இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து நம்ம மக்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப கம்மி, இதோட அவேர்னஸும் கம்மி. ஸோ அப்படிங்கிறதுனால தான் நம்மளோட இந்த பாட்டோட டிலே. பட் பிரச்சனை இல்லை, இன்னும் ஃபியூ டேஸில் இன்னும் கொஞ்சம் சில நாட்களில் வந்து இந்த பாட்டு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். ஸோ அதோட ரிலீஸ் ஆகக்கூடிய பிளாட்ஃபார்ம் யூடியூப் பிளாட்ஃபார்மோட லிங்க்கும் வந்து உங்களுக்கு வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். கண்டிப்பாக அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் அந்த பாட்டு போட்டோடனே உங்களுக்கு வந்துடலாம் கண்டிப்பாக. ஸோ இதை தாண்டி வந்து என்னென்னா, அந்த பாட்டு வந்து நிறைய பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதனால தான் இவ்வளோ வெயிட் நிறைய கேபிள் சேனல்ஸில் வர, லோக்கல் கேபிள் சேனல்ஸில் வரப்போகுது, யூடியூப் பிளாட்ஃபார்மில் வரப்போகுது, நிறைய டிஸ்பிளே எல்இடிஸில் வந்து அதை ப்ளே ஆக போகுது. ஸோ அதை தாண்டி நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக போகுது. ஃபேஸ்புக், இந்த மாதிரியான எல்லா டிஜிட்டல் தளங்கள்லையுமே ரிலீஸ் பண்ணுறதுக்குண்டான முயற்சிகள் பண்ணுறோம். இதனால் நாங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ராஃபிட் எடுக்க போகிறோமான்னு கேட்டோம்னா, அந்த ஒரு ப்ராஃபிட் எதுவுமே நாங்கள் பெருசாக வந்து நாங்கள் எடுக்க போகிறது கிடையாது. பெருசானில் எடுக்க போகிறதே கிடையாது. யூடியூப்பில் வரக்கூடிய ரெவன்யூமே இருக்காது, ஏன்னா மானிட்டைசேஷன் பண்ணக்கூடாது, பண்ணுறதுக்கும் கிடையாதுங்கிறதுனால புது சேனல் ஆக்சுவலாக, புது பிளாட்ஃபார்ம். ஸோ இது ஏன் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ கீழக்கரையில் வந்து நிறைய அந்த பாட்டில் கூட ஒரு நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது, பாண்ட் டேலண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, தன்னையே தன்னை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டேலண்ட்ஸ் எவ்வளவோ இருக்காங்க. இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டுமே வந்து இப்போ நம்ம ஊரில் நிறைய பேர் வந்து உருவாகிட்டு இருக்கிறாங்க. உங்களை மாதிரியே கூட சொல்லலாம். இப்போ வந்து நாங்கள்லாம் பண்ண டைமை விட்டுட்டு இப்போ நிறைய பேர் வந்து போல்டாக இறங்குறாங்க. முன்னாடி வந்து பசங்களுக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும், ஆனால் போல்டாக இறங்க மாட்டாங்க. இப்போ நிறைய பேர் முன் வர்றாங்க, செய்கிறாங்க, அவங்க வந்து பார்க்க முடியுது. எஸ் 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 ஆக்சுவலாக காக்கா சொல்கிற மாதிரி இப்போ வந்து நிறைய பேர் டிஜிட்டலில் அதிகமாக வளர்ந்துட்டதுனால நாங்களும் செய்வோம், எங்களால் செய்ய முடியும், இவன் செய்யறேன் நாங்கள் செய்வோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எந்தூசியாஸ்டிக்காக ஒரு ஒரு நல்ல பவராக வந்து எல்லோரும் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கான ப்ராப்பர் பிளாட்ஃபார்ம் இல்லை. இப்போ ஒருத்தவங்க வந்து படிக்கணும்னா அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், படிக்கணும் மீன்ஸ் ஒரு விஷயத்தை பற்றி படிக்கணும், ஒரு 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 சமையல் பண்ணணும்னா கூட அதுக்கு ஒரு ஒரு குக்கிங் கிளாஸ் இருக்குது, அதே மாதிரி ஒரு வீடியோஸ் இருக்குது. பட் ஒரு பிளாட்ஃபார்ம் அமைக்கணும், நான் ஒரு கருத்தை சொல்கிறேன், எனக்கு ஒன்று வருது, நான் ஒரு என்டர்டெயின் பண்ணுவேன், என்டர்டெயின்மெண்ட் கூட இல்லை, இங்கே எனக்கு ஒன்றும் ஒரு தெரியுது, ஒரு விஷயம் எனக்கு தப்பாக தெரியுது, அதை பற்றி நான் பேசணும்னா அவன் வந்து ஒரு காமன் பர்சனால ஒரு காமன் பையனால் அவனால் பேசிட முடியாது. ஆக்சுவலாக அவன் வந்து இந்த ஒரு கம்யூனிட்டிக்கு ரெப்ரசன்டேட்டிவாக அவன் ஆகிற வரைய ஒரு ஒரு கவுன்சிலராகவோ ஒரு 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 என்ன சொல்லு கவுன்சிலர் கூட இல்லை, ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக கூட இல்லை, ஒரு சமூகத்தில் ஒரு ஒரு இங்கே இருக்கக்கூடிய ஒரு சங்கத்துக்கு ஒரு தலைவராகவோ அந்த மாதிரிலாம் அவனால் இருக்க முடியாது. ஏதோ ஒரு காமன் பர்சன், பட் அவனுக்கு ஐடியாலஜி இருக்குது, அவனுக்கு ஒரு சிந்தனை இருக்குது, பட் அவனால் எப்படி அதை சொல்ல முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்விக்குறி இங்கே அதிகமாக இருக்குது.
ஸோ அதுக்கு பெரிய ஒரு டூல் என்ன, எவன் வேணா என்ன வேணா சொல்லலாம், அதனுடைய கருத்தை பரிமாறலாம்ங்கிற ஒரு டூல் வந்து டிஜிட்டல், ஒரு கல்ச்சர்ஸ் ரீதியான ஒரு டிஜிட்டல் டூல் தான். ஸோ அந்த டூலை எப்படி அவன் பயன்படுத்தணுங்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு கைடன்ஸ் இங்கே யார்ட்டையுமே கிடையாது, ஒரு சில இருக்கிறத தவிர. ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட், அதாவது பாட்டு, அதே மாதிரி மியூசிக், அதே மாதிரி ஒரு ஸ்பீச்சு, அதே மாதிரி ஒரு விஷுவல் கார்ட்டூன், இது எல்லாமே வந்து வெறும் ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்ங்கிறத தாண்டி அது மூலமாக நம்ம மக்களுக்கு எவ்வளவோ கருத்துக்கள் சொல்லலாம். ஒரு விஷுவலாக நீங்கள் என்ன தான் ஒரு நின்று மைக்கில் பிரச்சாரம் ஒரு மணி நேரம் பிரச்சாரம் பண்ணுறத தாண்டி, பிரச்சாரம் பண்ணுறக்கூடிய அதில் வர பயனை தாண்டி, நீங்கள் டிஜிட்டலாகவோ ஒரு படமாகவோ ஒரு பாட்டாவோ அந்த கருத்தை சொன்னீங்கன்னா அது மக்களுக்கு இன்னும் போய் ரீச் ஆகும், இன்னும் போய் அதிகமாக சேரும், இன்னும் நிறைய மக்களுக்கு சேரும், சேர்ற மக்களுக்கு இன்னும் நல்லா புரிய வரும். அந்த லிரிக்ஸ் ஒவ்வொரு தடவை அவங்க கேட்கும்போது அவங்க வந்து சென்ஸ் பண்ணுவாங்க, அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இருக்கிறதுனால இதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும், இதுக்கு வந்து ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு மாடல் வேணும், ரோல் மாடல்னு சொல்லலை, இப்படி பண்ணலாம், இப்படி கூட பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய கீழக்கரைக்குள்ளே அப்படிங்கக்கூடிய ஒரு மாடல் வேணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பாட்டை மெனக்கட்டி இவ்வளோ இது பண்ணி நாங்கள் பண்ணோம். ஸோ இதை நீங்கள் மற்ற இப்போ அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண பையன் பார்த்துருந்தா கூட நினச்சிக்கலாம், ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறா நம்ம பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு, நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டோமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். பட் அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை, பிரச்சனை இல்லை. ஏன்னா கீழக்கரையை பற்றி தான் இந்த பாட்டு, இது உங்களுக்கான பாட்டு தான், இது ஏன் பாட்டு கிடையாது, நான் லிரிக்ஸ் எழுதியிருக்கேன், அவர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான், இது உங்களோட பாட்டு தான். ஆக்சுவலாக நீங்கள் வீடியோ போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், பட் ஆனால் லிரிக்ஸ் போய் வேறு ஏதோ பேர் போட்டதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். பிரச்சனை இல்லை, ஒரு ஒரு ஆர்வத்தில் ஒரு ஆர்வ கோடாரில் கூட போட்டிருப்பீங்கன்னு கூட வைங்கல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இந்த வீடியோ வந்து வீடியோட விஷுவல் ஒட்டுமொத்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கோனா, இவ்வளோ நாள் வந்து பாட்டு மட்டுமே கேட்டிருந்துருப்பீங்க, இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் நம்ம தான் வந்து பாட்டு வந்து வீடியோவோட இன்ஷால்லா உங்களுக்கு வந்து அந்த யூடியூப் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அந்த சேனலில் கண்டிப்பாக வந்து அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும், கண்டிப்பாக அந்த ஃபுல் சாங்கையும் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னுங்கக்கூடிய சஜஷனை வந்து நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு போட்டோன்னு இருக்குது, கமெண்ட்ஸை தாண்டி ஒரு ஒரு வாட்ஸ்அப் லிங்க், ஒரு வாட்ஸ்அப் சேட்டோ இல்லைனா ஏதாவது ஒரு நம்பரோ உங்களுக்கு கொடுப்போம், அதில் நீங்கள் உங்களோட உங்களோட கமெண்ட்ஸையும் உங்களோட கருத்துக்களையும் கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணலாம். ஸோ இது மூலமாக நம்ம உங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கறது கூட நம்ம ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பெஸ்ட்டு கமெண்ட்ஸ், பெஸ்ட்டு ஜெனியூன் கமெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் வந்து கிஃப்ட் ஆம்பர் அலாட் பண்ணுற மாதிரியும் நம்ம வந்து ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பான முறையில் அந்த பாட்டை கேளுங்க, அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அந்த பாட்டு என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி ஊரில் உள்ள விஷயங்களை தாண்டி நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கோம், நிறைய சஜஷன் சொல்லியிருக்கோம், ஊர் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நீங்கள் இதை பண்ணுங்க அப்படிங்கிறத பாட்டில் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லியிருக்கோம். வந்து நாங்கள் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுற விஷயங்களில் வந்து இன்னும் மெனக்கட்டு நிறைய விஷயங்கள வந்து பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இருக்கிறதுனா வந்து ஒரு விஷுவலாக கிடையாது, ஆக்சுவலாக அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பாட்டுக்குன்னு சில விஷுவல்ஸை வந்து ரொம்ப மெனக்கட்டு இவரும் சரி நானும் சரி இன்னும் நிறைய பேர் இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பேர்கள்லாம் அதில் வந்து இன்ஷால்லா அந்த பாடல் வந்து முழுமையாக வரும்போது எல்லாருடைய யார் யாரெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க எல்லாருமே. கண்டிப்பான முறையில் காக்கா சொன்ன மாதிரி இந்த விஷுவலுக்கு வந்து நாங்கள் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கோம். அதாவது என்னென்னா பாட்டு வந்து நீங்கள் கேட்கும்போது என்ன யோசிப்பீங்களோ அது விஷுவலில் அதை தாண்டி இன்னும் இன்டெப்த்தாக நாங்கள் நிறைய விஷயங்கள் அதில் காமிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் அதை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், படம் பார்த்தீங்கன்னா சாரி பாட்டு பார்த்தீங்கன்னா அந்த விஷுவலை பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்.